சியர்ஸ் முடிச்சிட்டேன் ஸோ அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் ஸ்டேலேருந்து சம்மர் ஸ்டே ரெண்டு நைட் தங்கணும் இப்போ அடுத்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் இதோட வேறு லெவலுக்கு இருக்கும் போய் காட்டுறோம் உங்களுக்கு ஹலோ ஆ நான் கிளம்பிட்டேண்ணா சாவி அப்படியே இதுலேயே வச்சுருக்கேன் டோர்லேயே அதான்டா டோர்லேயே இருக்குது நான் செக் அவுட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் மெயின் ஹப்புக்கு போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஏன்னா ரொம்ப பசி இதுக்கு அதுலேருந்து எதுவுமே சாப்பிடல ஸோ சாப்பிட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அங்கே தான் இன்றைக்கி நைட்டு தங்க போகிறோம் மேபி டென்ட்டில் தங்குவோம் இல்லைனா மட் ஹவுஸில் தங்குவோம் பர்த்டே பாய் வேற லெவலுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காரு என்ன பிளான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் எப்போ ஏற முடியல திரும்பி வட்டாஸ் கேஃபே வந்துட்டோம் நாங்கள் காலையில் சும்மா லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போகிறதுக்கு அப்போ தான் போய் நல்லா வெளில போய் சூப்பராக சாப்பிட முடியும் அதனால் அந்த லெமன் ஜூஸ் குடித்து செட் பண்ணிப்போம் போங்க அப்படி போங்க உள்ள போவோம் ஸோ நாங்கள் வந்துட்டோம் ஃபைனலாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மன்மனம் ரெஸ்டாரண்ட்டுக்கு அண்டு இது ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க எல்லாருமே நான்வெஜ்லாம் சூப்பராக கிடைக்கும் அதனால் இங்கே வந்திருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மண் மனம் ரெஸ்டாரண்ட் பிரியாணி மீல்ஸ் ரெடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பர்த்டே ட்ரீட் தானே கண்டிப்பா டெஃபினட்டா நேத்து ரெண்டு நாள் தான் ஒரு ட்ரீட் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாள் சோளமுண்டு இன்னைக்கு மச்சாண்டு மண்மணம் அவன் சொல்ற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல இதெல்லாம் ரொம்ப பேசும் வெல்கம் ட்ரிங்க் அப்போ போலாமா ஒரு ஹோட்டலுக்கு வெல்கம் ட்ரிங்க் என்ன இன்னும் மாலைலாம் போடுவாங்க 1500 தான் ஆ வெயிட்டிங்லயே வெரி ஆகுது ஆசனை வேற அப்படியே பிடிச்சி சும்மா இழுக்குதா இல்ல மண் பானையில எங்க பாருங்க கேமரா எங்க இருக்குங்க இவ்வளோ சாலமன் பிறந்த நாள் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு கூக்கல் போறது கெஞ்ச ஒரு ராப்ல வெஜ் ஹோட்டல்ல தான் போகணும் ஏன் ஃப்ரைடே நான் நீ வெஜ் சாப்பிடு
நீ சாப்பிடாத மேகி சாப்பிட்டீல கூட உட்கார்ந்து போடு நான் சாப்பிடுறோம் சேக பேர அந்த பில்ல பாத்துக்கங்க பில்ல பாத்துக்கங்க நான் பேட் பாய்ஸ் கையிலாங்கல வரீங்க ஃபர்ஸ்ட் கேப்போம் என்னன்னா இருக்கு என்னன்னா இருக்குன்னு ப்ரோ போய் உட்காருங்க எந்த சைடு உட்காரது யோசிச்சிட்டு இருக்கறான் இந்த சைடு இவரு பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பிரியாணி சாப்பிடுங்க நாட்டுக்கோழி மீல்ஸு மட்டன் மீல்ஸு ஃபிஷ் மீல்ஸ் பிராய்லர் சிக்கன் மீல்ஸ் குடல் குழம்பு மீல்ஸ் கருவாடு குழம்பு மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் சில்ட்ரன் மீல்ஸ் மட்டன் வறுவல் பிரெயின் வறுவல் தலைக்கறி வறுவல் குடல் வறுவல் லிவர் லிவர் வறுவல் நாட்டுக்கோழி வறுவல் வான்கோழி வறுவல் சிக்கன் உப்பு கறி சிக்கன் 65 போன்லஸ் லாலிபாப் கரண்டி ஆம்லெட் கரண்டி ஆம்லெட் வஞ்சரம் இருக்குது நெத்திலி இருக்குது நண்டு வறுவல் ப்ரான் வறுவல் ப்ரான் 65 ஓகே சாப்பிட்டு மஞ்சள் படுக்கிற நிலமெல்லாம் இல்லை போய் சுற்று வேடாடி கூட இல்லை அடி அழுவுறதுக்கு பரவாயில்ல போட்டுக்கோ ஒரு 5 நிமிஷம் டிசைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம் ஆர்டர் வெஜ் மீல் சொன்னேன் நாட்டுக்கோழி மீல் சொன்னேன் உனக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ப்ரான் வறுவல்னா எப்படி கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும் ஆ ப்ரான் வறுவல் ஒன்று அவ்வளோதான் சிக்கன் உப்பு கறி அது இது சிக்கன் உப்பு கறி நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி வறுவல் இருக்கு லாலிபாப் இருக்கு சிக்கன் 65 மட்டன் வறுவல் மட்டன் சுக்கா லிவர் மட்டன் வறுவல் மட்டன் பிரியாணி சொல்லிட்டு மட்டன் வறுவல் சொல்லுங்கள் வேறு எதாவது சொல்லுங்கள் வேறு 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 எதாவது அப்போ என்ன பண்ணுறது வேறு எதுவும் சொன்னாங்களே சிக்கன் உப்பு கறியா ஆமாங்க சார் நல்லா இருக்கும் அப்போ அது ஒன்று வரட்டும் அதே நான் சாப்பிடுவேன்டா வஞ்சரம் ஃப்ரை ஒன்று சென்னார்த்துக்கு என்ன வேணுங்க சார் அதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வாங்க ஷேர் பண்ணிட்டு மீல்ஸ் மட்டும் சேரிங்க இல்லை 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 பிரியாணி பிரியாணி தான் மீல்ஸ் அன்லிமிட்டட் மீல்ஸ் பிரியாணி தான் சரி ரெண்டு மீல்ஸ் இருக்குது ஆ ரெண்டு ஒன்று அங்கே ஒன்று நாட்டுக்கோழி மீல்ஸ் இலைய கழுவுறாப்ல கால குளிக்க கூட இல்லை நான் குளிச்சேன் என்னதுக்கா மீன் மேக்கர் கிளங்கு ஓகே இதுதான் ஃபிஷ்ஷு பார்த்துங்க அது ஃபிஷ் இல்லை வெஜ்ஜில் எப்படி பாஷு அது கொஞ்சம் பேர் அடிக்கிறது கத்திரிக்காய் சாப்பிட்றதோ உங்கள் அப்படியா சக்கரை சீரியஸா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது ஹார்ட் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து அரெஸ்ட் ஆகும் பியர்லையும் சரி கத்திரிக்காய் அப்போனா இவங்களுக்கு வராது கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால இல்லையா மீல் மேக்கர் ஊருக்கானாங்க இது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க வேற மாதிரி இருக்கு சாப்பிடு அவன் பதட்டத்தில் இருக்கான் பதட்டத்தில் இல்லை எனக்கு சோர்வா இருக்கு என்ன காரணம் தெரியல நாட்டுக்கோழி குழம்பு இது போயிட்டு வேற லெவலுக்கு இருக்குடா நீங்க
இப்போ விருந்துக்கு வந்த மாதிரி இருக்கு. விருந்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இன்னும் யாரா வறுவல் இருக்கு, மீன் இருக்கு, ஃபிஷ் உண்டு, மட்டன் உண்டு, பிரான்ஸ் உண்டு. ஓ வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ரொம்ப டேஸ்ட். ப்ரான் வறுவல் வந்து விட்டது, எடுத்துக்கோங்க எல்லாரும். ப்ரான் எடுங்க. ப்ரோ ஏன் நல்லா சாப்பிடுங்க. உப்பு கறி எப்படி இருக்கும்? தரமா இருக்கு. ப்ரோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க, நான் கம்மியாக எடுத்துக்கோங்க. அது என்ன சொல்லுங்க, என்ன வேணால் சொல்லுங்க, சொல்கிறது நீங்கள் கொடுங்க. என்னது மட்டனே சொல்லணும் கூட சொல்லுங்கள். ஒன்றும் பெஸ்ட்டு இல்லை. இருக்கு மட்டன் இதான் சாப்பிடுவோம். வேறு எதாவது டேஸ்ட் பண்ணுவோம். சிக்கனே இருக்கு. நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா இருக்கு. நல்லா இல்லை ஒர்த்து தான். நாங்கள் கூட்டிகிட்டு வந்தால் அந்த இடம் நல்லாயிருக்கும். ஒரு பசி அடங்கிடுச்சு, இன்னொரு பசி அடங்க மாட்டுது. அது ஐ மீன் நான் சொல்றது பரோட்டா சாப்பிடல அப்படி சொல்லணும். நீங்க வேற தப்பா நினைச்சுக்கங்க. போதும் ப்ரோ. அத்தம்மா போனே என் பக்கத்துலயே வைங்க. அதெல்லாம் சட்னி பார்த்தீங்கன்னா நீங்க மீன் சாப்பிடுவீங்களா? எல்லாரும் சாப்பிடுவீங்க. மீன் சாப்பிடுவான், சிக்கன் சாப்பிடுவான். அதை தாண்டி எதை கொடுத்தாலும் வேணாம் சொல்லுவோம். பார்த்தீங்களா பீச நல்லா இருக்கா? இந்த தக்க 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 பொன் நிறத்தில் செம்ம சூடா இருக்கு ப்ரோ. சட்னி கொடுத்துருக்காங்க. மூணு உயிர் கொண்டுட்டார் அவர். பார்த்துங்க சுற்றி கண்ணாடி மேஸ் போட்டு நல்லா இருக்கும். செம்மையாக இருக்குது. நேச்சராக இருக்கிற தண்ணி நேரம் விரும்புகிறாங்க. இப்போலாம் டஸ்ட்டு படிவாங்க. அவங்க சொல்ல ப்ரோ மீன் எடுங்க. இல்லை அது சாப்பிட்டுருக்கோம். நான் சாப்பிட்றேன். இது வேற லெவலுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. மின்ட்டு நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி பிரியாணி சும்மா ஐஸ்கிரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல வித்தியாசமான விஷயம். உள்ள பார்த்தீங்கன்னா கோழி தலையை உயிரோடு வச்சுருப்பாங்க. Now that's time for some rasam.
ரசமும் இருக்கு, மோர் மோரும் ஒரு கிளாஸ் கொடுத்துருங்கக்கா. இதான் கிளாஸ் இப்படி வந்துருவாங்களா? அப்புறம் என்ன கிளம்ப நான் இவ்வளோ ஒரு கிளாஸுக்கு போய் பையன் நடிச்சேன், பாய் பாய் குடிச்சிக்கலாம். ஏய் இதை இதை மாரி ஒன்று வாங்கிக்கிறா. இருக்கு மசல்லா இருக்கு பாயசம் இருக்கு கேட்ட போய் வெஜிட் பண்ண பாயசம் தரமா வந்து பாயசம் எங்கடா அந்த காமெடி தான் நான் ஒரு மடி குரோப்போ பிடிச்சிருக்கிறது வந்து மூணு பந்து ஏந்திருக்க மாட்டாராம் என்ன பண்ணுறது நான்வெஜ்ல ஆரம்பிச்சு இப்போ வெஜ்ல வந்து நிற்கிறாப்புல அடுத்த பிரியாணி பக்கம் போவாப்புல பர்த்டே உனக்கு பிறந்த நாங்க இன்னைக்கு சரிங்க சார் அதனால அவன் தான் காசு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் தருவாங்க ஃபோன்பே ஃபோன்பே கடைசியாக மோரில் முடிக்கணும் முடிச்சுட்டேன் சூப்பராக சாப்பிட்டாச்சு மண்மணம் ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே கிளம்பி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் சூப்பராக சாப்பிட்டாச்சு எவ்வளோ மச்சா வந்துச்சு பில்லு 1200 பரவாயில்ல எக்ஸ்பெக்டட் விட கம்மி தான் நான் 2K வரும்னு நினச்சேன் 1.2 முடிஞ்சிடுச்சு ஏன்னா சாப்பிட்டா இதே நம்ம வேற எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தா ரசம் வாசனை வருது ரசம் வருதா ரொம்ப மிக்சடாக வருது எல்லாமே வருது ஆமாம் ஓகே ஸோ சாப்பிட்டதுக்கு சும்மா இந்த இடத்துல ஒரு வாக் முடிச்சுட்டு திரும்பி காரில் ஏறி ஒரு ஃபேன்டாஸ்டிக் பிளேஸுக்கு போக போகிறோம் பாய் ஸ்டே டியூன்